ஐந்து நிமிடங்களில் நார்லாவிய செய்திகள். மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட தோப்பூர் பகுதியில் தேங்காயின் விலை குறைவடைந்துள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர். 100 ரூபாவிற்கும் அதிகமாக விற்பனை செய்யப்பட்டு வந்த தேங்காய் ஒன்று தற்போது 50 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது. உள்ளூர் உற்பத்தி அதிகரித்தமை தேங்காயின் விலை குறைவடைந்தமைக்கு காரணம் என பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர். அம்பாறை நாவிதன்வெளி பிரதேச செயலாளர் பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு சுயதொழில் உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. கிராமத்திற்கு ஒரு பயனாளி எனும் வேலை திட்டத்தின் கீழ் 20 கிராம சேவையாளர் பிரிவுகளில் இருந்து 18 பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். விதாதா வள நிலையம் இதற்காக 11 லட்சம் ரூபாவை செலவிட்டுள்ளது. சுயதொழிலுக்கான உபகரணங்களை நாவிதன்வெளி பிரதேச செயலாளர் எஸ் ரங்கநாதன் பயனாளிகளுக்கு வழங்கினார். கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விபுலானந்த அழகிய கற்கைகள் நிறுவனத்தில் சங்கீதம், நாடகம், நடனம் ஆகிய சான்றிதழ் கற்கை நெறிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கற்கை நெறிகள் 3 மாத காலங்களை கொண்டது. கற்கை நெறிகள் வாரத்தில் சனி ஞாயிறு தினங்களில் நடைபெறும். இந்த கற்கை நெறிகளுக்கு வயது கட்டுப்பாடு இல்லை. ஆர்வம் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். தனியார் துறையினருடன் இணைந்து புதிய உணவு பயிற்சிகளை மேற்கொள்வதற்காக கிராம பொருளாதார பயிர் மற்றும் ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் தெரிவித்துள்ளார். சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் தலைவர் டாக்டர் காமதோஸ் கிங்ஸ் தலைமையிலான குழுவினர் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தானை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இதன்போது தனியார் துறையினருடன் இணைந்து கிராம மட்டத்தில் புதிய பயிற்சிகளை அறிமுகப்படுத்தல், சாகுபடியை பராமரிக்க தேவையான தொழில்நுட்பம் மற்றும் பயிற்சிகளை வழங்குதல் தொடர்பில் பரிந்துரை செய்யப்பட்டது. சுகாதார முறையில் பயிற்சிகையை மேற்கொள்வது பற்றி கூடுதல் கவனம் செலுத்துதல் போன்ற விடயங்கள் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டன. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் புவி தினம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வு மாவட்ட அரசாங்க அதிபர் திரு கணபதி பிள்ளை மகேசன் தலைமையில் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. நிலையான வாழ்வியலுக்கு பொருத்தமான முதலீட்டை செய்வதில் விழிப்படைய செய்தல் எனும் துணைப்பொருளில் இது நடைபெற்றது. இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் அனுராதபுரம் ரஜரட்ட சேவை வளாகத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு வரும் நாட்டிய அரங்கின் நிர்மாண பணிகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாக அனுராதபுரம் ஒருங்கிணைந்த நகர அபிவிருத்தி திட்ட பணிப்பாளர் SW சோமரத்ன தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜூன் ஜூலை மாதங்களில் இதன் நிர்மாண பணிகள் நிறைவடைய உள்ளன. இதற்கென 1800 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். புதிய நாட்டிய அரங்கு 850 பேருக்கு ஒரே நேரத்தில் அமரக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. கல்முனை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பிரிவில் சுதேச வைத்தியத்துறை மூலிகை தோட்டம் ஒன்று அமைக்கப்பட உள்ளது. சுதேச வைத்தியத்துறையை அபிவிருத்தி செய்வது இதன் நோக்கமாகும் என்று கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ILM ரிஃபாஸ் தெரிவித்துள்ளார். கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பிரிவில் உள்ள ஆயுர்வேத வைத்தியசாலைகளில் அத்தியாவசிய மூலிகை கன்றுகளை நடுகை செய்து அவற்றின் நாற்றுகளை மக்களுக்கு வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. காரைத்தீவு வைத்தியசாலையில் ஆரம்ப கட்ட பணிகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. சுதேச வைத்தியசாலைக்காக அம்புலன்ஸ் வண்டி ஒன்றும் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குரல் தயாரிப்பு பிரியதர்சினி செல்வதுரை, மேற்பார்வை சாந்தி வீரசிங்க. 5 நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். நாடளாவிய செய்திகள், இது செய்தி மற்றும் தமிழ் நடப்பு விவகார பிரிவின் தயாரிப்பு.